ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீதமான இட்லி வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம். வாங்க, இப்போது நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்தா ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம். இப்போ மீதமான இட்லியை கூட கையால் ஊற்று போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு மூணு இட்லியை கையால் உதுத்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். டீ போடுற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். முதல்ல கடலை மாவும் இட்லியும் நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்கோடா போடுற பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயிலை பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச பக்கோடா மாவை ஊற்று ஊற்று பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். ஆயிலில் நம்ம சேர்த்துருக்க ஆயிலுக்கு தக்கின பக்கோடா போட்டுக்கலாம். நம்ம ஆயிலில் சேர்த்துருக்க பக்கோடா எல்லாம் ஈவனாக எல்லா இடமும் வெந்து வந்து கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் பொரிச்சுக்கலாம். ஈவனாக எல்லா இடமும் வேகிற அளவுக்கு நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். அப்போந்தான் நமக்கு இந்த லெஃப்ட் ஓவர் இட்லி பக்கோடா மொறுமொறுன்னு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் கிறிஸ்பியாக ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை குழந்தைங்க 5 நிமிஷத்தில் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக வந்துருச்சு லெஃப்ட் ஓவர் இட்லி பக்கோடா. இப்போ ஆயில் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இட்லி மீதமாயிடுச்சேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.